பகவத் மிஷன் சார்பாக நான் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மிஷனுடைய பேக்ரவுண்ட், ஸ்ரீ பகவத்துடைய பேக்ரவுண்ட், மிஷன் என்ன செய்யுது, மிஷனால் என்ன பயன் பெற்றார்கள், ஸ்ரீ பகவத் அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள், இந்த மாதிரி சுவையான இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பதற்கு நான் திரு ஜீவமணியை அழைக்கிறேன். திரு ஜீவமணி அவர் பவுண்டர், அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவரும் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து சரவணன் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. இவங்க தான் அந்த பகவத் மிஷனுடைய தூண்கள். ஸோ நான் திரு ஜீவமணியை பேச அழைக்கிறேன். ஐயா பேச வாங்க. நீங்க வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக ஞான முகாம் நடப்பதில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஞானம் விடுதலை என்பது ஆன்மீகத்தின் உயர்ந்த இலக்கு என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் இது ஆன்மீகத்தின் உயர்ந்த இலக்கு மட்டுமல்ல, மனித குலத்துக்கு மிகவும் இன்றியமையாததும் கூட. ஞானம் என்பது வாழ்க்கையின் இறுதியில் நமது கடமைகளை எல்லாம் முடித்துவிட்ட பிறகு அடைய வேண்டிய ஒன்றாக அனைவரும் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஞானம் என்பது ஞானத்திற்கு பிறகுதான் வாழ்வே ஆரம்பிக்கிறது. காரணம், மனதை கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனம் எப்படி இயங்குகிறது என்ற ரகசியத்தை தெரிந்து கொள்ளாமல் வாழ்வது என்பது மனச்சிறையில் வாழ்வதற்கு சமம். ஞானம் பெற்ற பிறகுதான் நமது வாழ்வு முழுமையான வாழ்வாக அமைகிறது. அப்படிப்பட்ட ஞானத்தை வந்து சாதாரணமாக அடைந்துவிட முடியுமா? ஞானத்திற்காக பயிற்சி முயற்சி செய்பவர்களில் கோடியில் எங்கோ ஒருவருக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கிறது. இதுவரை அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவரு தன்னுடைய 18வது வயதில் தொடங்கிய ஆன்மீக பயணத்துல 40 ஆண்டுகளுக்கு பிறகு தனது 58வது வயதில் இந்த ஞான தெளிவு பெற்றார். 40 ஆண்டுகள் கடுமையான பயிற்சி முயற்சிக்கு பிறகு பெற்ற ஞானத்தால் என்ன ஆயிருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்திருக்கணும். ஆனா அவரு மகிழ்ச்சியில் ஆனந்த கூத்தாடவில்லை, மாறாக மிகவும் ஆச்சரியமடைந்தார். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இது வினாடி நேரத்தில் அடையக்கூடிய ஒரு தெளிவு, அவ்வளவுதான். இந்த தெளிவுக்கா 40 ஆண்டுகள் இவ்வளவு கடும் பாடுபட்டு விட்டோமே என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா பயிற்சி முயற்சியின் மூலமா இதுக்கு நம்ம என்ன நீங்க முயற்சி பண்ணாலுமே 400 ஆண்டு ஆனாலுமே இதை கண்டிப்பாக நம்மால் இந்த ஞானத்தை பெறவே முடியாது. காரணம், அது நம்முடைய அணுகுமுறைதான் காரணம். இது வந்து ஒரு புரிதல் தான், மனசு எப்படி இயங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமானது. அந்த வகையில இவர் 40 ஆண்டுகளாக முட்டி மோதி ஆன்மீகத்தினுடைய எல்லா எல்லைகளையும் பார்த்ததுனால தான் ஐயா வந்து இது ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த எளிமைன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் இந்த உலகத்தில் யாருமே கூறாத வண்ணம், அதாவது பாமரர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையில ரொம்ப எளிமைப்படுத்தி புரிதலாக வழங்கியிருக்காங்க. ஐயாவுக்கு 40 ஆண்டுகள் ஆனாலும் கூட நமக்கு வந்து இது ஒரு நாளே போதுங்கிற அளவு தான் இந்த புரிதல் வந்து அந்த அளவு எளிமைப்படுத்தியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம தினசரி வந்து ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம், ஏதோ ஒரு தலைப்புல இந்த விளக்கத்தை பேசுறோம். ஆனா இப்ப இந்த முகாம் மூலமா 3 நாளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மனம் எப்படி இயங்குதுங்கிற வெவ்வேறு கோணங்கள்ல நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண போறோம். ஐயா சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை உள்வாங்கி அந்த புரிதலை நாம வந்து புரிஞ்சுக்க போறோம். எப்படி நம்ம மனசு இயங்குதுங்கிறத வெவ்வேறு கோணங்கள்ல சிந்திக்க போறோம். இந்த 3 நாள் முழுமையாக நீங்க இதில் வந்து கலந்துக்குங்க. மற்ற ஒர்க்குக்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முழுமையா உங்களுக்கு ஈடுபாடா இதுல வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா, நீங்க கண்டிப்பாக தெள்ள தெளிவாக இந்த ஞானத்தை பெற முடியும். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு பேருதவியா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த புரிதல் தான் நமக்கு வந்து விடுதலையை கொடுக்குது. விடுதலைன்னா வேற ஒண்ணும் இல்லை, நம் மனதில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையையும் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை.
நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு எங்க வேலை இருக்கு எங்க வேலை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த எளிய புரிதலை ஐயா மாதிரி யாருமே கிடையாது. அவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த புரிதலை வந்து நீங்க வந்து நல்லா உள்வாங்கி இந்த மூன்று நாட்கள்ல வந்து தெல்ல தெளிவா சந்தேகமே இல்லாம நீங்க எல்லாருமே இந்த ஞானத்தை பெறணும். வாழ்க்கைய சுகமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்றேன். எல்லாரும் உள்வாங்கி ஐயா சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. ஞான புரிதல் அப்படிங்கிற டாபிக்ல இப்ப ஐயா பேச போறாங்க. அனைவரும் உங்க செல்போனை வந்து மத்த கால் வராத மாதிரி வச்சுக்கிட்டு இதை முழுமையா உள்வாங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் ரெடியா இருக்கா? ஐயா எல்லாம் ரெடியா இருக்கீங்க? பாபுலையா நீங்க மியூட் ஆயிட்டீங்க. இல்ல நான் தான் பர்பஸ்ல மியூட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, ஐயாவுக்கு எனேபிள் பண்ணனும். நீங்க பண்றீங்களா ஜியோமணி? ஐயா ஐயா உள்ள இருக்காங்க, ஐயா பேசலாமா? கேக்குது. சரி, இப்ப பேசலாம். ஐயா பிக்சர் வரலன்னு பார்த்தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஐயா நீங்க பேசலாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து ஒரு விசேஷமான ஒரு முகாம். நம்ம வழக்கமா நேரடியா தான் பண்ணுவோம், இப்ப நம்ம சூழ்நிலை காரணமா நம்ம வந்து ஆன்லைன்லயே பண்றோம். இப்ப இதுல எல்லாருமே நம்ம வந்து ஈடுபாட்டோட கவனிச்சுட்டா போதும். நம்ம வீட்டுக்கே சொல்ல போனான்னு சொன்னா எவ்வளவோ சிரமப்பட்டு எங்கேயோ நம்ம போய் தேடுறது வந்து உங்களை தேடி உங்க வீட்டுக்கே வந்துடுது. அதனால நீங்க இருக்க இடத்துல இருந்தே நீங்க இந்த ஞான தெளிவு பெற்றுக்கிடலாம். இப்ப இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் மூணு நாள் நம்ம நடத்துறோம். இப்ப இந்த மூணு நாளுடைய முடிவுல வந்து எல்லாருமே நீங்க உங்களுக்கு நீங்களே நீங்க ஞானிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை நீங்களே கொடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா இது வந்து அப்படி உங்களுக்கே தெரியும், நம்ம அடைஞ்சிட்டோங்கிறதும் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது என்ன அடைஞ்சதுன்னா என்ன, விளக்கம் என்ன, அதனுடைய விளைவு என்னங்கிறத நீங்களே பரிசீலனை பண்ணி பார்த்துக்கிடலாம். அதனால உங்களுக்கே சந்தேகம் இல்லாத வந்து நீங்களே உறுதிப்படுத்திக்கிடலாம். அதனால இந்த மூணு நாள் போதும். ஜீவன் ஐயா சொல்லும் பொழுது ஒரு நாள் போதும்னாங்க, சரி இருந்தாலும் கூட ரெண்டு நாள் வச்சுக்கிடுவோம், மூணு நாள் வச்சுக்கிடுவோம். மூணு நாள் போதும், தாராளமா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து முகா டெய்லி நம்ம ஏதாவது ஒண்ணு நடத்திட்டு தான் இருக்கிறோம். அது உங்களை இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி மெருகேற்றிடும், அவ்வளவுதான். இப்ப சொல்ல போனான்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் செஷனே வந்து நாம இந்த ஃபர்ஸ்ட் செஷன்லயே கூட எல்லாமே நமக்கு நிறைவு பண்ற மாதிரி தான். அப்படிதான் முதல் செஷனே நம்ம வச்சிருக்கிறோம். இந்த முதல் செஷன்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டத கன்ஃபார்ம் பண்ணி மெருகேற்ற வேலை தான் ரெண்டாவது செஷன் மூணாவது செஷன் எல்லாமே. இப்போ ஒரு காலத்துல வந்து ஞானம் முக்தி மோட்சம் இது எல்லாமே வந்து ஒரு எட்டா கனியா தான் இருந்தது. சாதாரணமா யாராலையுமே அடைய முடியாது, யாரோ ஒருத்தர் வந்தாலுமே அவருமே வந்து ஒரு சராசரி மனிதர் கிடையாது. ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா ஒரு சராசரி மனிதர் இல்லை, அவரு ஏதோ ஒரு அவதார புருஷருங்கிற மாதிரி
அந்த ஒரு கேடர்ல தான் வச்சு ரிகார்ட் பண்ணும். இப்ப எனக்கெல்லாம் ஆரம்ப காலத்துல வந்து இந்த ஆன்மீக ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது, சும்மா ஒரு சாதாரண ஒரு சராசரி ஒரு கிராமத்துல வாழ்ந்த ஒரு இதுதான். ஆன்மீகங்கிறது எல்லாமே வந்து ஏதோ கோயிலுக்கு போறதுங்கிறது கூட அந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போறதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஏதோ விசேஷம் மாதிரி கொண்டாடுவாங்க கோயில்கள்ல. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல தான் கோயிலுக்கு போறதுங்கிறதே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாலலாம் கோயிலுக்கெல்லாம் போறதுக்கு அங்கே ஒன்றும் இதே கிடையாது. பெரியவங்க யாராவது சிலவங்க போவாங்க, அதுவும் ஒன்று ரெண்டு பேர் போவாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஆன்மீகம்னு சொன்னால் அது என்னன்னே தெரியாது. ஏன்னா நம்மளுடைய குடும்பத்திலையுமே ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு பேக்ரவுண்டு கிடையாது. சில குடும்பங்களில் வந்து அவங்க குடும்ப பாரம்பரியமே சில ஆன்மீக பாரம்பரியத்தில் இருப்பாங்க, அவங்க ஆன்மீக இலக்கியங்களோ ஆன்மீகத்தின இதுகளெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸ்லோகங்கள் சொல்றது, கோயில் வழிபாடு, தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே பயிற்சிகள்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ நாமெல்லாம் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் வரல, அதனால எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்போ எங்கள் வீட்டில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர்னிட்டு சொல்லி ஒருத்தருடைய ஒரு நூல்கள் மட்டும், ஒரு ராமகிருஷ்ணருடைய உபதேசம்ங்கிற மாதிரி ஒரு நூல் ஒன்று எங்கள் வீட்டில், எங்கள் அப்பா காலத்தில் உள்ள நூல் அது, அது இருந்தது. அதை சும்மா வேடிக்கையாக படித்து பார்த்தது தான் உண்டு. அதுலேயும் கூட புரிய ஒன்றும் புரிஞ்ச மாதிரி இருக்காது. பிறகு வந்து ஒரு இடத்துல ஒரு 18 வயசுக்கு மேலே ஒரு ஆன்மீகங்கிற ஒரு இதில் ஈடுபாடு வரும் பொழுதும் கூட, அப்பவும் முதல் முதல்ல என்னன்னு சொல்லி சொன்னால் ஆன்மீகம்னு சொன்னால் என்ன தெரிஞ்சுக்கிட்டுறதுங்கும் பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு நூலை தான் எடுத்து பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய இதெல்லாமே ரொம்ப அமானுஷ்யமாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சராசரி மனிதனால எட்டி பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒன்று தான் இருக்கும். அவர் ஏதோ ரொம்ப பரவச நிலையில் இருப்பார், சமாதி நிலையில் இருப்பார். சில நேரங்களில் 2-3 நாள் அவரால் வெளி எழும்பி நடமாட முடியாத அளவில் இருப்பார். அவரே என்னன்னு சொல்லி சொன்னால் எவன் ராமனாகவும் கிருஷ்ணனாக வந்தானோ அவனே ராமகிருஷ்ணனாக வந்திருக்கிறான்னு சொல்லி தன்னை பற்றியே கூட சொல்லுவார். அதாவது எல்லாமே ஒரு அவதார புருஷர்கள்ங்கிற மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்க ஒழிய ஒரு சராசரி மனிதர்களாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அப்போ நமக்கு எல்லாம் ஒரு எட்டா கனியா தான் தெரியும், இந்த மாதிரி நிலையெல்லாம் நம்மளாலாம் அடைஞ்சிக்க முடியாது. சரி, ஏதோ நம்மளால முடிஞ்சத அப்பவெல்லாம் எனக்கு ஆரம்ப காலத்துல ஆன்மீகங்கிறது என்ன சொன்னா ஒரு சமுதாய சேவகரா வரணுங்கிற மாதிரிதான் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஆன்மீகத்துல ஞானி ஆகுறது ஞானம் அடைகிறதுங்கிறதெல்லாம் அது அதெல்லாம் அவதார புருஷர்களுக்குள்ள வேலை, நம்ம வேலை இல்லைங்கிற மாதிரி தான் இருந்தது. நமக்கு தெரிஞ்சது நமக்கு எது நல்லதோ அடுத்தவங்களுக்கு எது நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணுவோங்கிற மாதிரி இருந்தது. அப்போ ஆரம்ப காலத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த காந்தியனுடைய தாட் தான், அவர் வந்து ஒரு சமுதாய சேவை பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தாருங்கிற மாதிரி அவரை தான் ஒரு சமுதாய சேவராக முன்னணியாக ஒரு மாடல் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவருடைய வழியில் நடக்கலாம் ங்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் நிறைய புலனடக்கங்கள் அது இதெல்லாம் சொல்லுவார். அப்போ அந்த புலனடக்கங்கள் எல்லாம் இது பண்ணி நம்ம நம்முடைய புலன்கள்லாம் நம்ம சொல்றபடி கேட்டு இருந்தால் தான் நம்ம மனசும் நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தால் தான் நம்முடைய ஒரு சமுதாய சேவையும் நல்லா இருக்கும். ஏன்னா நாம நல்லவங்களா இருந்து சேவை பண்ணாதான் சரியா இருக்கும். நாமளே வந்து நல்லவங்களா இல்லாதபடி சேவை பண்ணான்னு சொன்னா அதுவுமே சரியான சேவையா இருக்காது. அப்போ நாமமெல்லாம் நல்லவங்களா மாறணும் நீ சொல்லி, நல்லவங்களா மாறுறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பழையபடி அப்பந்தான் வந்து, அப்போ ஆன்மீகம்தான் நம்மள நல்லவங்களா மாற்ற முடியும், இந்த புலனடக்கத்துக்கு ஆன்மீகம்தான் உதவி பண்ணுங்கிற மாதிரியெல்லாம் முயற்சி பண்ணி அப்பந்தான் மெல்ல மெல்ல ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீகத்துக்குள்ள நுழையிறதுனா என்னங்கிற ஒரு அணுகுமுறையே வந்தது. பிறகு தியானங்கள் அது இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். பண்ண ஆரம்பித்த பிறகு தியானத்தை பத்தி நம்ம நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தியானத்தினுடைய அனுபவங்கள் இருக்கு. தியானம் பண்ணீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே மனசு நல்லா இருக்கும். அப்போ நமக்கு வந்து அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். பழையபடி இந்த தியானத்தினுடைய எஃபெக்ட் போயிட்டுன்னு சொன்னா பழையபடியும் நம்ம நல்லா இல்லையே அந்த மாதிரி ஆயிரும்.
அப்போ நமக்கு வந்து என்னைக்கு தான் நாம நல்லா வாருதுங்கிற மாதிரி பெரிய போராட்டமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த தியானத்துல இருக்கும் பொழுது நம்முடைய இயல்புகள் எல்லாமே மாறி நல்லா இருக்கும். பிறகு அந்த தியானத்தை விட்டுட்டு தியானத்தினுடைய எஃபெக்ட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு நம்ம பழைய இயல்புக்கு வந்துடுவோம். அப்போ அந்த கோபதாபங்கள், மனதில் உள்ள வேதனைகள், இது எல்லா விதமான உணர்ச்சிகள் இதெல்லாம் வெளியே வரும் பொழுது நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கும். என்னடா நம்ம என்னைக்கு தான் இந்த ஒரு சரியான நிலைக்கு வாரதுங்கிற மாதிரி நம்மள நாமளையே குறை சொல்ற மாதிரி உள்ள ஒரு அணுகுமுறை தான் நிறைய இருந்துகிட்டே இருந்து. இப்படித்தான் வந்து ஞானம்ங்கிற இதை தேடி அலைஞ்சோம். இப் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய எல்லா ஞானிகளுமே இந்த மாதிரிதான் அலைஞ்சிருக்கிறாங்க. இப்ப நாம வந்து வழக்கமா புத்தருடைய லைஃப தான் உதாரணமா சொல்றது. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட நாம எதை சொல்ல வரமோ அதுக்கு ஒரு முன்மாதிரியா உதாரணமா இருக்கிறதுனால அவருடைய லைஃப் எடுத்துக்கிறோம். புத்தருடைய லைஃப் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவரும் ரொம்ப இளம் வயசுலதான் கல்யாணம் ஆகி குழந்தை கூட இருக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு இந்த தேடுதல் ஆரம்பிச்சது. உலகமே துக்கமயமா இருக்கு, அந்த துக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு கேள்வியில இருந்து அவரு ஆன்மீகத்துக்குள்ள நுழையிறாரு. அப்போ அவரு வந்து அந்த விடையை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு தீவிரத்துல வந்து அரசு பதவியை துறக்கிறாரு. மனைவி மக்களை விட்டுட்டு வெளியே வந்துடுறாரு. சுகபோகங்கள் எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துடுறாரு. அப்போ அவருக்கு வந்து இந்த மாதிரி இதுகள்ல ஆன்மீக பயிற்சிகள்ல ஈடுபடுறாரு. அவருக்கு ரெண்டு குருநாதர்கள் இருந்து வழிகாட்டுறதாக சொல்றாங்க. அப்போ அவரும் என்னெல்லாமோ பயிற்சிகள் பண்றாரு, என்னெல்லாமோ அனுபவங்கள்லாம் கிடைக்குது. பட் இருந்தாலும் ஒரு நிரந்தரமான தீர்வு அவருக்கு கிடைக்கல. ஏதோ எங்கேயோ ஒரு முடிவில்லாத ஒரு இடத்துல பிரயாணம் பண்ண மாதிரி அப்படித்தான் இருக்குது. ஏன்னா நல்ல அனுபவங்கள் கிடைக்குது, ஏமாத்திட்டு போயிருது. கடைசியில என்னெல்லாம் விரதங்கள், கடும் விரதங்கள் எல்லாம் மேற்கொள்றாரு, உடம்பெல்லாம் வருத்துறாரு, நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சோர்வாகிற உடம்பு விரதங்கள் எல்லாம் மேற்கொள்றாரு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு சொல்லி ஒரு சோர்ந்து போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு இடத்துல போய் அப்படியே உட்கார்ந்துடுறாரு. இதுக்கு மேல ஒன்னும் முடியாது, நம்ம செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, ஒன்னும் நடக்கல, நம்ம இருந்தாலும் சரி செத்தாலும் சரி நம்ம நீட்டு சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே குழம்பி போய் ஒரு இடத்துல அப்படியே அமைதியா உட்காந்துருக்க. இப்ப அந்த நிலையில என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா அவருடைய மனநிலையே அப்படியே மாறிடுது. ஏன்னா இவர் வந்து எந்த முயற்சியும் அதுவரை ஏன்னா முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டாரு, எல்லா முயற்சியும் கைவிட்டுட்டு சும்மா உட்காரும் பொழுது அவருடைய மனசு வந்து வேற ஒரு பரிமாணத்துல இயங்க ஆரம்பிச்சு. அப்போ அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா நம்ம வந்து என்னெல்லாமோ பயிற்சி பண்ணோம், பயிற்சி பண்ணும்போது கிடைக்காத ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அம்சம் வந்து இப்போ செயல்படுதுன்னு சொல்லி அவர் தனக்கு ஏற்பட்டதை ஆய்வுக்கு எடுத்துக்கிடுறாரு. ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்குறாரு. இப்போ இப்படி நிறைய ஞானிகளுடைய லைஃப் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரிதான் இருக்கு. எங்கெங்கெல்லாமோ முயற்சி பண்றாங்க, முயற்சி பண்ணி கடைசியில எல்லா முயற்சிகளையும் விட்ட நிலையில இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற நிலையில அந்த எதை அடைய வேண்டிய நிலையோ அந்த அடைய வேண்டிய நிலை தானா தான் நிகழும். இவங்க முயற்சி பண்ணி அதை கொண்டு வந்தேன்னு சொல்ற மாதிரி இல்லை. இப்போ இதே மாதிரிதான் எனக்கும் அதே மாதிரிதான் ஏற்பட்டது. இந்த என்னுடைய அனுபவத்துல எப்படி ஏற்பட்டதுன்னு சொன்னா இந்த பரவச நிலை அடைகிறது. இப்ப நம்ம இந்த ஒரு தியானம் பண்ணும் பொழுது ஒரு நல்ல பரவச நிலை ஏற்படும். அந்த பரவச நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னா நம்முடைய மனது வந்து அப்படியே நல்லா ரம்யமா மாறிடும், மோசமான இயல்புகள் எல்லாம் மாறி போயிடும், ஒரு நல்ல ஆனந்தமா இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப எது இருந்தாலுமே நம்ம ஈஸியா ஏற்றுக்கிடுற மாதிரி, எந்த பிரச்சனையும் இல்லாதபடி ஒரு ஒரு நல்ல நிலையில இருக்கிற மாதிரி நமக்கே திருப்தி ஆயிரும். ஆனா அது என்னன்னு சொன்னா கொஞ்ச நேரம் நீடிக்குது,
பிறகு அது நீடிக்காம போயிருது, அது நம்மளை விட்டு போயிருது. அப்ப நமக்கு மனசுல என்ன தோணுதுன்னு சொன்னா, நம்ம அடைஞ்ச இந்த நிலை வந்து நிரந்தரமாக இருந்ததுன்னு சொன்னா இதுக்கு பேர் தான் ஞான நிலை. இதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சமான நிலை. இது வந்து நமக்கு வந்து வந்து போயிட்டு இருக்கு. இது நிரந்தரமாயிட்டுனா போதும், அது ஸ்திரப்படுத்தினா போதும், வந்து வந்து போறத நிரந்தரமாக்கினா போதும், நம்ம ஞான நிலையில உறுதி பெற்றலாம். ஞானத்தை தொட்டாச்சு, அது நம்ம வருது, நம்மளை விட்டு போயிருது, அதை ஒரேபடியா பிடிச்சுக்கிட்டானா போதும் சொல்லி அது மாத்தி மாத்தி அதை முயற்சி பண்ணி இது பண்ணோம். அப்படி கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா அது நாள் இழுத்துக்கிட்டே போச்சுது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த பரவச நிலை, நம்ம என்ன பரவச நிலை எதிர்பார்த்தோமோ அந்த பரவச நிலை வந்து நிரந்தரமாவே வந்தது. வந்து வந்து போற நிலை வந்து ஒரு தடவை வந்தது, என்னை விட்டு போகவே மாட்டேன்ட்டு அங்கூடயே தங்கிட்டுது. ஏன்னா இப்ப இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் எல்லா ஞானிகளுக்கும் ஏற்பட்டதா, இப்ப புத்தருக்கெல்லாம் அப்படி எல்லாம் ஏற்பட்டதான்னு எல்லாம் தெரியல. ஏன்னா எனக்கு வந்து அதுதான் அந்த அந்த பரவச நிலையில நிரந்தரமா இருக்கணுங்கிற ஒரு கான்செப்டே இருந்ததுனால, அந்த பரவச நிலையை மெயின்டைன் பண்ணி அதை ரிடெயின் பண்ணணுங்கிற ஒரு இதே இருந்ததுனால அந்த பரவச நிலையை ரிடெயின் பண்ணிட்டேன். அது பண்ணியாச்சுன்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே வாழ்க்கையே வசந்தகாலமா மாறின மாதிரி நல்ல சூழ்நிலையில, நீங்க எப்பவுமே 24 hours ஏசி ரூம்லயே உட்காந்து நிம்மதியா எந்த சம்மரனுடைய எந்த தாக்கமும் இல்லாம நல்லா இருக்கிற மாதிரி அருமையா இருந்தது. இது அந்த பரவச நிலை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, மாச கணக்குல நீடிச்சது, அப்புறம் மாசம் தாண்டி வருஷத்தையும் தாண்டு போக ஆரம்பிச்சிட்டது. அந்த வந்த பரவச நிலை என்னை விட்டு போகல. ஒரு கட்டத்துல என்னாச்சுன்னு சொன்னா, அந்த நாள் தாண்டி போக ஆரம்பிச்சுக்கும் போதுதான் என்னாச்சுன்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பாடியினுடைய ஹெல்த் ரொம்ப கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது. ஏன்னா நாங்க ஏற்கனவே இந்த ஆன்மீக பயிற்சி முயற்சிகள் இருக்கிறனால அந்த யோகாசனா பிராணாயாமம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பயிற்சிகள்லாம் கூட நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அதனால கொஞ்சம் பாடியை நல்லா கொஞ்சம் ஹெல்த் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே கூட அந்த பாடியினுடைய ஹெல்த்தை வந்து அந்த பரவச நிலை பாதிக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு நல்லா இல்லை, பசியே ஏற்படாது, ஒரு சரியான ஒரு ஆரோக்கியமா இருக்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அப்படியே கொஞ்சம் ஹெல்த் வந்து அப்படி டவுனா போக ஆரம்பிச்சு. அப்போ தான் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னா, என்னடா இவ்வளவு நல்ல நிலையை அடைஞ்சாச்சு, நல்ல இடநிலையை அடைஞ்சாச்சுன்னு சொன்னா ஆரோக்கியம் இன்னும் கொஞ்சம் மேம்படலாம் செய்யணும், இது வந்து கீழெல்லாம் போகுது, என்ன காரணம்னுட்டு சொல்லி அப்படியே குழப்பமாயிட்டு. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த பரவச நிலையை விட்டாதான் நாம வந்து நார்மலுக்கு வர முடியுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் நேச்சுரலாவே ஏற்பட்டுருக்கு. பிறகு அதுக்கப்புறம் நாம வந்து நாமளே ஏற்படுத்தி நாம அதுல ஏறி உட்கார்ந்த கட்டடத்தை நாமளே கொஞ்சமா அப்படியே எடுத்து அதை இடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி அந்த கட்டடத்தை விட்டே கம்ப்ளீட்டா வெளியே வர்றதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா அது வரைக்கும் என்னன்னு சொன்னா, அந்த பரவச நிலை இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் நமக்கு ஒண்ணும் நம்மளை ஒண்ணுமே பண்ணாது. எல்லாமே இப்ப இந்த சில இதுகள்ல கூட காட்டுவாங்க, சில அந்த புராண கதைகள்ல காட்டுவாங்க. ஒருத்தரை வந்து ஒரு அம்பு அடிச்சு எய்தான்னு சொன்னா, அது அவரை போய் தாக்கும் பொழுது அது மலரா மாறி அவருக்கு மலரா சொரியற மாதிரி எல்லாம் சும்மா ஒரு வெடி இதா காட்டுவாங்க. அதே மாதிரி நமக்கு எந்த துயரம் நம்மளை தாக்கினாலுமே அது நமக்கு துயரமா தெரியாது, ஒரு ஆனந்த அனுபவமா தான் இருக்கும் ஒழிய நம்ம எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு பிரச்சனையா தெரியாது. நாங்க வந்து எங்களுக்கு சொந்த ஊர் வந்து கிராமம். அந்த கிராமத்துல வந்து எங்களுக்கு சில தோட்டங்கள்லாம் உண்டு. அப்போ எங்களுக்கு வீடுகளில் நாங்கள் பசு மாடு இதுகள்லாம் வளர்ப்போம். அது வந்து அதை வந்து எங்களுடைய தோட்டக்காரர்கள்ட்ட அதை கொடுத்துருவோம், அதை வளர்க்குற பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அது கண்ணு குட்டி போட்டதுக்கு பிறகு அந்த பால் கறக்கிறதுக்காக அது எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அப்படி ஒரு ஒரு தடவை ஒரு தோட்டக்காரர் அப்படி இந்த பசு மாட்டை எங்கள் வீட்டில் கண்ணு குட்டியோடு அனுப்பி வச்சுருந்தார். அப்புறம் ஒரு நாள் அந்த தோட்டக்காரர் வந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தார், ஏதோ ஒரு வேலையா வந்திருந்தார்.
அப்ப எங்க கிராமங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா அந்த குடிக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த கடலு சாராயங்கிறதெல்லாம் கிராமங்கள்ல சர்வசாதாரணமா கிடைக்கும், எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த யூஸ் பண்றதுனால அவங்களுடைய பிஹேவியர்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கிரிமினல்ஸா இருக்க மாதிரிலாம் இருக்காது. அது ஏதோ ஒரு போதைக்கு இது பண்ணுவாங்க, அதனால ரொம்ப ஒன்றும் பிரச்சனைகளா இருக்காது, யாரையுமே மரியாதை குறைவெல்லாம் நடந்துக்கிட மாட்டாங்க. இப்ப அந்த தோட்டக்காரர் எங்க வீட்டுக்கு வந்தாரு, வரும்பொழுது நல்ல போதையில வந்தார். அந்த பாப்லையா கண்ணி பண்ணலாமா? போதையில இருந்து கண்டிப்பா பண்ணலாம்யா. போதையில இருந்து கண்ணி பண்ணலாமா? சரி, நல்ல பாயிண்ட்ல பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிடுச்சு. அப்போ அவர் வந்து அந்த தோட்டக்காரர் வந்தாரு, நல்ல போதை வந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரு என்ன பண்ணாருன்னா அந்த அந்த மாட்டுக்கிட்ட போனாரு. ஏன்னா அவர் வீடு அவரு தானே, அவர் தோட்டத்துல தானே வளர்த்த மாடு அது. போய் அந்த மாட்டை தலைவி கொடுத்து நீ ரொம்ப மெலிஞ்சிட்டியப்பான்னு சொல்லி அப்படியே தடை கொடுத்து கண்ணீர் விட்டு அழுறார். கண்ணுல இருந்தெல்லாம் தண்ணி தண்ணி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தானா, யாருக்காவது பார்த்தானா என்னன்னு சொன்னா அவர் ரொம்ப துக்கத்திலையும் துயரத்திலையும் இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அவர் வந்து ஒரு ஆனந்த போதையில தான் இருக்காரு. அவர் ஆனந்த போதையில இருந்து கண்ணீர் விடுறாரு. அது பார்த்தா கஷ்டப்படுறாரா சந்தோஷப்படுறாரான்னு சொல்ல முடியாத அளவுல அவருடைய அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போதை, நல்ல போதையில தான் அவர் என்ஜாய்மெண்ட் மூடில் தான் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு. இப்ப இதே மாதிரிதான் என்னன்னு சொன்னா அந்த பரவச நிலையில இருக்கும் பொழுது நமக்கு எந்த துக்கமும் துயரம் வந்தாலும் சரி நம்ம ஆனந்தமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். துயரம் துயரமா தான் இருக்கும் போலே அது துயரத்துக்குள்ள சூழ்நிலை எல்லாமே இருக்கும். பட் நாம வந்து ஆனந்தமா இப்போ இது வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த அந்த பரவச நிலையில இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு நிலைமை மாறி போச்சு. அப்போ பிரச்சனை வந்து உண்மையிலேயே நம்மள பாதிக்க ஆரம்பிச்சது. அந்த பரவச நிலைக்குள்ள ஓடி ஒழியவும் முடியல. ஏன்னா பரவச நிலை வந்து நம்மளை வந்து ஹெல்த்தை கொண்டு போயிடுது. இங்கே வந்து நம்ம வந்து புற சூழ்நிலைகளில் நம்ம பிரச்சனையான சூழ்நிலை வரும்பொழுது அது மனசை பாதிக்குது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி எதுவுமே தெரில. ஏன்னா யாருமே என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பரவச நிலைக்கு வழிகாட்டுற மாதிரி தான் நிறையா பேர் வந்து ஆன்மீக இது எல்லாமே இருக்குது ஒழிய இதுக்கு ஞானத்துக்கு வழிகாட்டுறது மாதிரி யாருடைய ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. இந்த ரெண்டாவது பரவச நிலையை வந்து குறைச்சி சொன்ன மாதிரி எல்லாருமே யாருமே இருந்த மாதிரி தெரியல. எல்லாருமே பரவச நிலையை வந்து கொழுந்து சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதனால தான் நாமளுமே வந்து பரவச நிலையை தேடி போன காரணமும் அதுதான். பரவச நிலையில் அடைஞ்ச உடனே எல்லாமே நல்ல இதெல்லாம் அடைஞ்சிட்டோம், அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டோம்ங்கிற ஒரு நினைவும் அந்த காரணமும் அதுதான். பிற அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால் பிற ஒரு சாதாரண நிகழ்ச்சியுமே நமக்கு வந்து ஒரு பாதிக்கும் பொழுது அப்போ என்ன தான் பண்ணுறது நீ சொல்லும் பொழுதுதான் பிறகு நம்ம வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுறணும், எதையுமே பிடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிலை வந்தது. வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறிச்சது. அப்போ அது அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறினதுக்கு அப்புறம் தான் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆன்மீகமே இவ்வளவு சாதாரண விஷயம்தானா, நம்ம இதுக்காக உலகத்தை ஏழு சுற்றி வச்சுட்டு வந்திருக்கோமேங்கிற மாதிரிலாம் தோணிச்சது. பிறகு அதுக்கப்புறம் பிறகு நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை நம்ம மற்றவங்களுக்கும் வகைப்படுத்தி கொடுப்போம். ஞானம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடுறதுக்காக நம்ம தேவையில்லாத முயற்சி பயிற்சிகள்லாம் தேவையில்லை. இப்ப சொல்ல போனான்னு சொன்னா
அந்த மாதிரி எல்லாம் பயிற்சி முயற்சிகள் வந்து ஒரு பிகினர்ஸுக்கு தேவைப்படுது. ஏன்னா இல்லைன்னு சொன்னா அவங்க லைஃபே வந்து லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். இந்த லைஃப் ஸ்டைல வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போறதுக்கு ஏதோ ஒரு வகையில ஸ்ட்ரீம் லைன் பண்ற மாதிரி அது ஸ்ட்ரீம் லைன் பண்ணிச்சதோடைய டைரக்டா ஞானத்துக்கும் அதுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆன்மீகம் ஞானம்ங்கிறது எல்லாமே என்ன சொன்னா ஏதோ அடையிறதுங்கிற மாதிரியே தான் பயிற்சி முயற்சிகள் எல்லாமே இருந்தது. உண்மையிலே அதோட இது என்னன்னு சொன்னா விடுறதுங்கிறது தான் ஒழியா, விடுறதுக்கும் அடையிறதுக்கும் லாங்குவேஜ் எதிர் எதிர் துருவமாயிரு. அடையிறது ஒரு துருவம்னா விடுறதுங்கிறது எதிர் துருவம், ஆப்போசிட், ஜஸ்ட் ஆப்போசிட் தான். ஆனா உண்மையிலேயே ஞானம்ங்கிறது விடுதலையோட சேர்ந்தது, விடுறதோட சேர்ந்தது, அடையிறது சேர்ந்தது இல்லை. அப்போ அந்த அடையிறது விடுறதுங்கிறதே வந்து அந்த அணுகுமுறையே வந்து எதிரெதிரா இருந்தது. அப்ப நம்ம வந்து விட வேண்டிய ஒண்ணை போய் அடையிறதுங்கிற மாதிரி என்னாச்சும் நம்ம தேடணும்னு சொன்னா நிச்சயமா நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு சேரவே முடியாது. பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து எல்லாமே எளிமையான விஷயமா தான். இப்போ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஒரு நல்ல நிலையில இருக்கணும், இந்த நல்ல நிலையில இருக்கிறது தான் ஞானம். இப்போ உதாரணமா நல்ல பயிற்சி முயற்சிகள் பண்ணிட்டு இருப்போம், ஆனந்த அனுபவங்கள்லாம் வந்துருந்து போயிருப்போம், திடீர்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஒரு கோபதாபம் ஏற்பட்டுரும், அல்லது ஒரு வகையான ஒரு ஒரு காம, ஏன்னா நம்ம சின்ன வயசு ஒரு காம உணர்ச்சி கூட ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்ட உடனே நம்ம என்னது பெரிய கொலை குற்றமே பண்ண மாதிரி ரொம்ப கூனிக்குறி போய் அடடா நம்ம வந்து எவ்வளவோ நம்ம வந்து எத்தனையோ முயற்சிகள் பண்ணோம், எவ்வளவோ தியானங்கள் பண்ணணும், நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கோபம் வரலாமா, இந்த மாதிரி ஒரு ஒரு காம உணர்ச்சி வரலாமா நீட்டு சொல்லி ஒரு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங் ஆகி நாம வந்து ஏதோ பெரிய கொலை குற்றவாளி மாதிரி நம்ம தலை குனிஞ்சு போய் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில அப்படி மாறி போயிடும். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது வந்து அந்த உண்மைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருந்தது. ஒரு சரியான அணுகுமுறையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எந்த விதமான உணர்ச்சியுமே எதுக்குமே அதுக்கும் எந்த விரோதமுமே கிடையாது. நாங்க வந்து இந்த லா காலேஜ்ல படிக்கும் பொழுது இந்த இதுல இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னு சொல்லி ஒரு ஆக்ட் அது. அதுல வந்து என்னன்னா அந்த ஒரு பொருளை விற்பனை பண்றது சம்பந்தமா சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. இப்போ உதாரணமா நீங்க வந்து ஒரு கடையில போறீங்க, ஒரு மிக்சி ஒன்று வாங்குறீங்க, அந்த மிக்சியை வீட்டுக்கு எடுத்துட்டு வரீங்க, அங்க கடையில நீங்க எல்லாம் செக் பண்ணி தான் வாங்கியிருக்கீங்க, வீட்டுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ஓடலை. ஒரு நாள் ஓடிச்சு இல்லை ரெண்டாவது நாள் ஓடாம போயிட்டு நீங்க பழையபடி கடைக்கு எடுத்துட்டு போறீங்க, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரி உங்களுக்கு நான் மாத்தி கொடுத்துட்றேன்னு சொல்லி வேற பொருளை மாத்தி கொடுத்துட்றாங்க. இது வந்து நம்ம ஒரு பொருளை விற்பனை பண்றது வாங்குறது சம்பந்தமான சட்ட அம்சங்கள் அது. இப்ப இதே மாதிரி இந்த வாங்குறது விற்கிறது வந்து இந்த ஏலம் நீட்டு சொல்லி விடுவாங்க, ஆக்ஷன் சேல் நீட்டு சொல்லி விடுவாங்க, சில பொருட்களை ஏலம் விடுவாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு அதே மாதிரி நிறைய கார்கள் எல்லாம் பழைய கார்கள் எல்லாம் ஏலம் விடுவாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில கோர்ட்டுகள்ல சிலதெல்லாம் சில இதுகளை ஏலம் விடுவாங்க, இப்போ சீஸ் பண்ண கார்களை அதுகளை இதுகளை ஏலம் விடுவாங்க. நீங்க அந்த ஏலத்துல வந்து ஒரு பொருளை ஏலம் எடுத்து எடுத்து நீங்க நீங்க தான் அதிகமான ஏலத்தொகையை நீங்க கேட்டதுனால உங்களுக்கு அது ஜாரி பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்க அந்த பொருளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா இப்ப ஒரு காரை தான் வாங்குறீங்க, ஏலத்துல எடுத்து வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அது சரியாவே ஓட மாட்டேன். நீங்க ஏலம் விட்டுட்ட பழைய விடி போய் இந்த இதை நீங்க திருப்பி எடுத்துக்கிடுங்க, எனக்கு இது வேண்டாம், இது திருப்திகரமா இல்லை, இல்லை வேற இது நல்ல கதை மாத்தி கொடுங்க நீ சொல்லி கேட்க முடியுமான்னா கேட்க முடியாது. அது என்னன்னு சொல்லி சொன்னா அந்த ஏலத்தினுடைய நிபந்தனையே என்னன்னு சொன்னா நாங்க இந்த பொருளை உங்களுக்கு விற்கிறோம் வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ்,
அதனுடைய குறை நிறைகளோட அதை நாங்க விக்கிறோம். நீங்களா பார்த்து உங்களுக்கு வேணும்னா எடுத்துடுங்க, வேண்டாம் நீங்க வேணும்னா இவர் நீங்க ஏலம் கேட்டீங்கன்னு சொன்னாலே அதனுடைய குறை நிறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏலம் கேட்கிறேன், இதை நான் எடுத்துக்கிடுறேன்னு சொல்லி இது பண்றதும். அதனால இது வந்து இப்ப நம்ம ஞானமுமே என்னன்னு சொன்னா, அந்த காலத்துல நம்மளை வந்து அப்பளுக்கு இல்லாத ஒரு ஒரு புனிதமான ஒரு நபரா உருவாக்கி அதுக்கப்புறம் ஞானம் அடைகிறதுங்கிற மாதிரிதான் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப நாம கொடுக்குற என்னன்னு சொன்னா, வித் ஆல் யுவர் டிஃபெக்ட்ஸ், நீங்க வந்து எப்படி எல்லாமோ குற்ற மனநிலையோட இருக்கலாம், நல்ல மனநிலையோட இருக்கலாம், மோசமான மனநிலையோட இருக்கலாம், நீங்க எந்த மனநிலையோட இருந்தாலும் ஓகே. நீங்க அத்தனை மனநிலையோட இருந்த நிலையில நீங்க ஞானம். அதனால என்ன சொன்னா, உங்களை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்கிறது, உங்களை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது அதுவா இயங்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் என்னன்னு நீங்க தான் அதை, நாம அதை ஏற்றுக்கிற வரைக்கும் நாம தான் அதை இயக்கி இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அதை நம்ம இயக்கிட்டோம். நீங்க அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்கோ அப்படிதான், அதான் கரெக்ட்னு சொன்னா, நீங்க இப்ப என்ன நிலையில இருக்கிறீங்களோ இந்த நிலையில இப்ப இந்த கணத்துல நீங்க வந்து புனிதமானவனா இருந்தாலும் சரி பாவியாவே இருந்தாலும் சரி, இந்த கணத்துல நீங்க என்ன நிலையில இருக்கீங்க அதான் சரியான நிலைன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதோட உங்களுக்கு இந்த ஞான தேடல் முடிஞ்சது. நீங்க உங்களை வேற எதையோ மாத்தினதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை ஏற்றுக்கிடுவேன்னு சொன்னா உங்க கதை தொடர் கதை தான், தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதனால உங்களை வந்து நீங்க இந்த கணத்துல என்ன நிலையில இருக்கிறீங்க, நீங்க பாவியினும் பாவியா இருந்தாலும் சரிதான், தப்பே கிடையாது, உங்களை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்களோ உங்களை. ஏன்னா நாம வந்து என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா, ஒரு நல்ல நிலைய தேடி அதுக்காக முயற்சி பண்ணி அதுக்காக என்னெல்லாமோ பண்ணி எல்லாம் பண்றதுதான் நம்முடைய பிரயாணங்கிறதே அதுதான். இப்ப இது எல்லாமே தவறு கிடையாது. எப்பவும் தவறு கிடையாதுன்னு சொன்னா, நீங்க வந்து பிகினர்ஸா இருக்கும்போது தவறு கிடையாது. நீங்க நடக்க படிக்கக்கூடிய குழந்தையா இருந்தீங்கன்னு சொன்னா விழலாம் இழலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க அதே நேரம் இப்போ நல்லா ஒரு ஒரு க்ரோன் அப் பீப்புளா வந்ததுக்கு பிறகு நீங்க தடுமாறி விழுவேன்னு சொல்றது இருக்கக்கூடாது. அப்ப நீங்க நல்லா ஸ்டடியா தான் நடக்கணும். நடக்க படிக்கிற வயசுல தடுமாறி விழலாம். அந்த மாதிரி நிலையில வந்து இந்த மாதிரி பயிற்சி முயற்சிகள் எல்லாம் வச்சுக்கிடலாம். இன்னும் உங்களை இது பண்றதுக்கு, உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கான எல்லா இதுகளையும் நீங்க பண்ணலாம். இப்போ நம்ம வந்து உங்களை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னா, வித் ஆல் யுவர் டிஃபெக்ட்ஸ் நீங்க உங்களை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அந்த ஏற்றுக்கிடுறது தான் கரெக்ட்னுட்டு முதல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம கையில இல்லை அது. அப்ப நீங்க உங்களை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அப்போ வந்து உங்களுடைய இயக்கத்துக்கு நீங்க பொறுப்பாயிரு. உங்களை ஏற்றுக்கிடாத வரைக்கும் நீங்க தான் உங்களுக்கு நீங்களே பொறுப்பாயிரு. உங்களை நீங்க முழுக்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க பொறுப்பு இல்லை. அப்ப நீங்க வந்து அதுவா இயங்குற இயக்கத்துக்கு வந்துடுறீங்க, தானா இயங்குற இயக்கத்துக்கு வந்துடுறீங்க. நம்ம அந்த தானா இயங்குற இயக்கத்தை வந்து லிபரேஷன், விடுதலைன்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அது சம்பந்தமா நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சிருக்கு. அதை இயக்கிற வேலை நமக்கு கிடையாது, அது அதுவா தான் இயங்குதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா, இந்த கண்டுபிடிச்சுக்கிட்ட இந்த கண்டுபிடிக்கிறது இப்ப எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டுன்னு சொன்னா, அதை நாங்களை கட்டுப்படுத்தி எல்லாம் வச்சு பார்த்து அது கட்டுப்படுத்துறது சரியில்லைன்னு கண்டுபிடிச்சதுனால கைவிட்டுட்டோம். இப்ப எங்களுடைய அனுபவத்தை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க அங்கீகாரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, அது நீங்களே அந்த அனுபவத்துக்கு நீங்க வந்தீங்க, அத்தனை அனுபவத்தையும் நீங்களே புறக்கணிச்சிட்டீங்கங்கும் பொழுது உங்களுக்கும் நாங்கள் பெற்ற அனுபவம், நாங்கள் பெற்ற பாடங்கள் எல்லாமே உங்களுக்கும் பயன்படுது. இப்போ நீங்கள் எங்களை ரிலை பண்ணி நீங்கள் அந்த முடிவுக்கு நீங்களும் வரலாம். நம்ம எந்த அனுபவத்தில் நம்மளை பிடிச்சு வச்சாலும் அது சரியில்லை, அது நிரந்தரமாக இருக்க முடியாது, அது நிரந்தரம் இல்லை. அப்படியே ஒன்று பிடிச்சு வச்சாலும் அது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும், உங்களை இன்னும் கொஞ்சம் கேடு தான் உண்டு பண்ணும் ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களை நீங்க பிடிச்சு வைக்கிற முயற்சியே கிடையாது. உங்களை நீங்களே பிடிச்சு வைக்காம இருக்கணும்,
உங்களை நீங்க சுதந்திரமா விடணும்ங்கிற ஒரு முடிவுக்கு வர்றத நம்ம ஞானம் சொல்றோம். இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், இது வந்து ஒரு இன்டெலக்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இன்டெலக்சுவலான ஒரு கிளாரிபிகேஷன் தான். நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கக்கூடிய ஒரு கிளாரிபிகேஷன் தானே ஒழிய இது வேற ஏதோ ஒரு அட்டைன்மெண்ட்டே கிடையாது. அப்போ நம்ம என்னன்னு சொல்லி சொன்னா, நாம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சொன்ன பிறகு நீங்க உருவாக்குற வேலை உங்களுக்கு கிடையாது. அப்போ நீங்க அதை கைவிட்டுறீங்க. அப்ப ஒண்ணு சொன்னா கைவிடுற வேலை தான் உங்களுக்கு ஒழிய உருவாக்குற வேலை உங்களுக்கு கிடையாது. அப்போ நம்ம உருவாக்குற வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதை நம்ம ஞானம்னு சொல்லுவோம். அப்ப நீங்க வந்து நான் இப்படி இருந்தா நல்லது அப்படி இருந்தா நல்லது இல்லைன்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து டிசைன் பண்ற வேலையிலேயே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த இது பூர்த்தி ஆகாது. அப்படியே பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது பிரச்சனையை தான் கிரியேட். இப்ப இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னா, நாம வாழ்ந்து பார்த்து அதனுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சு அது தெரிஞ்சதுனால அது இது பண்ணும் பொழுது இது என்ன ஆயிருன்னு சொன்னா, இந்த வாழ்க்கையை வந்து லிபரேஷனா மாறிடும். அப்போ நீங்க வந்து மனசு வந்து அதுவா இயங்குற ஒரு தன்மைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாமே ஈஸியா போயிடும். உங்களுக்கு எதுவுமே தங்காது. நாம நினைக்கிறோம் ஒரு மோசமான இயல்பு மோசமான ஒரு அனுபவம் நமக்கு வந்துன்னு சொன்னா அது நம்மள்ட இருந்துருமேன்னு சொல்லி நம்ம பயப்பட்டுக்கிட்டு தான் நல்லதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முயற்சி பண்ணோம். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க விடுறதுங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா மோசமானதெல்லாம் உங்கள்கிட்ட தங்கவே தங்காது. எப்படி நல்லது தங்கலையே அதே மாதிரி மோசமானதும் தங்காது. எல்லாமே அது அடிச்சுட்டு போறோம், ஒரு ஆத்துல அடிச்சுட்டு போற மாதிரி எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாமளே நம்முடைய அனுபவம் பூர்வமாகவே நம்ம அதை தெரியும் பொழுது நம்ம அனுபவமே நமக்கு நாம சரிதான், நம்ம புரிஞ்சுக்கிட்டது சரிதான், நாம தெரிஞ்சுக்கிட்டது சரிதான். ஏன்னா இது வந்து நம்முடைய செயலுக்கு உறுதுணையா இருக்கு, சரியா இருக்கு, நம்ம செய்யற செயலுக்கு சரியா இருக்குங்கிற ஒரு திருப்தி நமக்கே ஏற்படும். அப்போ மொத்தத்துல என்னன்னு சொன்னா, நம்மளை வடிவமைக்கிற வேலை சரியில்லை, வடிவமைக்க தேவையே இல்லை, அதை இயற்கைகிட்ட விட்டுட்டா போதும், நாம் என்ன பண்ணினாலும் அது சரியாகவே வராது. அதனால் வர்ற மாதிரி வந்தாலும் அது நம்மளை ஏமாத்திரும், வர்ற மாதிரி வந்துட்டு நம்மளை கைவிட்டுறோங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், இந்த முடிவுக்கு வர்றதுக்கு பேர் தான் நம்ம ஞானம் சொல்லணும். அந்த முடிவை நீங்களே பல விதமா முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு பலதுகளையும் பண்ணி ஒரு உங்க சொந்த அனுபவத்து மூலமா அந்த முடிவுக்கு வரலாம். இல்ல இந்த அனுபவப்பட்டவங்களுடைய வார்த்தைகளை ரிலை பண்ணி நீங்க அந்த முடிவுக்கு வரலாம். அப்ப இந்த முடிவுக்கு வந்த பிறகு அந்த முடிவு வந்து உங்களுக்கு வேலை செய்யறது நல்லா வேலை செய்யுதுங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே அது சரியாயிடும், உங்களுக்கே அது உறுதியாகவும் ஆயிரும். இப்படி ஆன பிறகு என்னன்னா, அப்ப நம்ம லைஃபே வந்து என்னன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு பரிமாணத்து, அது வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற, இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்ந்த வாழ்க்கை வேற. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு போராளியா இருந்துதான் வாழ்க்கையை எதிர்கொள்றீங்க. இப்போ என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஞானியா இருந்து அந்த வாழ்க்கையை வாழ்றீங்க. அப்போ உங்களுடைய என்டையர் லைஃபே வந்து ஒரு ஞான வாழ்க்கையாவே மாறிடும். நீங்க செய்ய வேண்டிய செயல் அத்தனையுமே ஞானியா இருந்து செயல்படும். நீங்க வந்து ஒரு ஆசிரியரா இருக்கலாம், அல்லது ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், அல்லது ஒரு டாக்டரா இருக்கலாம். அது வரைக்கும் என்ன சொன்னா ஒரு போராளியா இருந்து தான் உங்க வேலையை நீங்க செஞ்சுட்டு, இப்ப நீங்க ஞானியா இருந்து அதே வேலையை நீங்க செய்யலாம். அந்த இது நீங்க செய்ய வேண்டிய வேலைகளையே செஞ்சுக்கணும். இப்ப இதெல்லாம் ஒரு காலத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கெல்லாம் சொன்னா ஞானம்ங்கிறது லைபரேஷன்ங்கிறதெல்லாம் வாழ்க்கை முழுசும் முயற்சி பண்ணி கடைசி காலத்துல நம்ம ஏதோ இப்ப நாங்கெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது அப்படிதான், சரி நம்ம இறக்குறதுக்கு முன்னாலேயோ ஞானத்தை அடைஞ்சா போதுங்கிற மாதிரிதான் அப்படிதான் தேடிட்டோம். சரி வாழ்க்கையினுடைய கடைசி காலத்திலேயாவது நம்ம இறக்கும் போதாவது ஞானியாகி இறந்துடணுங்கிற மாதிரிதான் நினைச்சிட்டு. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா ஞானத்துக்கு அப்புறம்தான் வாழ்க்கையே ஆரம்பமாகுது. நீங்க வாழ்ற வாழ்க்கையே ஞானியா இருந்து வாழ்ந்தா தான் சரியா வாழ்க்கையா வாழ முடியும். அஞ்ஞானியா இருந்து வாழ்ந்தான்னு சொன்னா வாழ்க்கை முழுசுமே போராட்டமா தான் இருக்கும். நீங்க எப்போ ஞானம் அடைஞ்சிடுறீங்களோ அதுக்கப்புறம் வாழ்க்கையினுடைய அம்சமே வேற. நீங்க எந்த எல்லா வாழ்க்கையுமே ஒரு எளிமையா செயல்படுற மாதிரி,
தெரிஞ்சு செயல்படுற மாதிரி புரிஞ்சு செயல்படுற மாதிரி ரொம்ப எளிமையா மாறிடும். நம்ம புரியாதபடி போராடிட்டு இருக்கிறத புரிஞ்சு செயல்படும் பொழுது தெளிவா போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா தடுமாற்றம் தேவையில்லாத முட்டல்களும் மோதல்களுமா தான் இருந்திருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு சீரான இதுல நீங்க பாதையே இல்லாத இடத்துல நீங்க ஒரு பயணம் பண்றதோட பாதையில போறது எவ்வளவு சுலபமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எளிமையா போயிடும், வாழ்க்கை முழுசுமே எளிமையா போயிடும். அதனால நாம வந்து நம்மளை வடிவமைக்க தேவையில்லை. நாம இயற்கையாவது என்ன இயல்பை நமக்கு வெளியே கொண்டு வந்திருக்கோம், என்ன எமோஷனை வெளியே கொண்டு வருதோ, எல்லா உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதோ, என்ன சிந்தனைகள் வெளிப்படுதோ, எல்லாமே கரெக்டு தாங்கிற மாதிரி அந்த அதுல நம்ம எந்த குறையும் காண வேண்டிய அவசியமே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா நாம நம்மளை சரி பண்ணணுங்கிற பொறுப்பை நம்ம எடுக்காமலே விட்டுறோம். அதனால அந்த பொறுப்பு எடுக்க வேண்டிய தேவையில்லைங்கிறது ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடணும். அந்த முடிவுக்கு வர்றதை நம்ம ஞானம் சொல்றோம். அந்த ஞானத்தை அடையிறது தான் தெரிய வேண்டியதெல்லாம் தெரியறதுல ஒரு தலையாய விஷயம். ஏன்னா அதை தெரிஞ்சதுக்கு பிறகு வாழ்க்கையே மாறி போயிடும். அதனால நிறைய பாத்தீங்கன்னு சொன்னா ஞானம்னாலே ஏதோ ஒரு மிஸ்டிக்கலா என்னதையோ ஒன்றதான் நினைக்கலாம். உண்மையிலே ஞானம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இன்டலெக்சுவல் கிளாரிபிகேஷன். அதனால என்னன்னு சொன்னா ஞானம்னா என்னங்கிறதுலே நிறைய ஒரு குழப்பமாயிருக்கும். அந்த காலத்துல நூல்கள் எல்லாம் அந்த காலத்துடைய டீச்சிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஞானம்னா என்னங்கிற டெபினிஷனே கொடுக்க முடியாம தான் இருக்கும். எது ஞானம், ஞானம்னா என்னன்னு சொல்லி சொன்னா ஏதோ மிஸ்டிக்கலா பேசுற மாதிரியும் ஒரு நமக்கு எட்டாத ஒரு விஷயத்த பேசுற மாதிரி தான் தோணிட்டு. உண்மையிலே அது இவ்வளவுதான், ஞானம்னா இவ்வளவுதான். நீங்க உங்களை வடிவமைக்கிறதுக்கு தேவையில்லை, முடியாது, முடியவும் முடியாதுங்கிற உங்களுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ நம்ம இயலாமையை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா திருப்பி திருப்பி நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனால நம்மளுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசை வடிவமைக்க தேவையே இல்லை. அது எப்படி இருந்தாலும் ஓகேதாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த மனதினுடைய இயக்கத்தை சுதந்திரமா அதை அதுபோக்கில் விட்டுருங்க. நம்ம கையில எடுக்கிறதே இல்லை, அதை அதுபோக்கில எங்க விட்டுருக்கீங்க. இப்ப இந்த இதுக்கு வந்து நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. இப்ப நம்ம வந்து ஞானம்ங்கிற வார்த்தையும் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதும் ஒண்ணுதான். அண்டர்ஸ்டாண்டிங் வேற, ஞானம் வேற இல்லை. அதனால நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ங்கிறதுங்கிற ஒரு தலைப்புல நம்ம பேசுறோம்னு சொன்னா ஒரு சாதாரண விஷயம். உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிரேட்டஸ்ட் திங்கே அதுதான். ஏன்னா காலங்காலமா வந்து அந்த இடத்த டச் பண்ண முடியாம ரொம்ப தடுமாறிக்கிட்டே இருந்திருக்கிறேன். அதனால வந்து சொல்லி சொன்னா ஞானம் அடைகிறதுங்கிறது ஒரு எட்டாக்கனியாவே இருந்தது. உண்மையிலேயே அது வந்து எல்லாருக்கும் உள்ளது. நம்ம அன்றாடம் நம்ம உபயோகப்பட வேண்டிய ஒரு ஒரு அத்தியாவசியமான ஒண்ணுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த வாழ்க்கைங்கிறதே ஒரு வசந்த காலமா மாறிடும். எல்லாருமே ஞானியா வாழ, உலகமே ஞானமயமா மாறிடும், உலகமே ஞானிகளால நிறைக்கப்படும்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சாதாரண விஷயம், சுலபமான விஷயம். அதனால இது வந்து காலங்காலமா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் ஞானம் பெறாங்க. நம்ம இதுல வந்தவங்க எல்லாமே ஞானம் பெறாங்க, நல்ல வாழ்க்கையே மாறி போச்சுன்னு சொல்றாங்க. அது ஏன்னா ஒரு காலத்துல நான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ராமகிருஷ்ணருடைய லைஃப் பாத்தீங்கன்னா அவருடைய சேவிங்ஸ் சொல்லுவார். ஏன்னா நாம ஆரம்ப காலத்துல ராமனரை மட்டும்தான், ராமகிருஷ்ணரை மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ அவர் சொல்லுவார், ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொன்னா அது தேனீக்கள் எல்லாம் அது அது வந்து வா வாணி எல்லாம் கூட வேண்டியதில்லை, தேனீக்களா வந்து மலரை வந்து சூழ்ந்துகிடும். அதனால ஒருத்தர் வந்து ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா பக்தர்கள் எல்லாம் அவரை சுத்தி கூடியிருப்பாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு கற்பனை இருந்தது, நம்ம ஞானி ஆயிட்டோம்னு சொன்னா நம்மளை சுத்தி பெரிய பெரிய கூட்டமா இருக்கும் போல. அப்போ ஞானம் அடையிறதுங்கிறதே ஒரு பெரிய பதவி அடைகிற மாதிரி தான்ங்கிற மாதிரி எல்லாம் அப்படிலாம் ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா உண்மையிலேயே நாமளும் ஞானம் அடைஞ்ச நிலையில என்னாச்சுன்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்களும் நிறைய நண்பர்கள் இந்த ஞானத்தை தேடினவங்க, எங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் உண்டு, ஒரு 60-70 பேர் இருப்போம். நான் என்னைக்கு ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னோம் அன்னைக்கு அந்த கூட்டத்தை அவ்வளவு அப்படியே தெரிச்சு ஓடிட்டு எங்க போனாங்கன்னே தெரியல. பாத்தீங்கன்னு சொன்னா
இதெல்லாமே ஒரு கற்பனை தான். அந்த காலத்துல வந்து ஞானிகள்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு விசித்திரமான பிராணிகள் மாதிரி நினைச்சு கூடினாலும் கூடிடுவாங்க, அந்த மாதிரிதான் கூடியிருக்கிறாங்க. ஒரு அமானுஷ்யம் மிஸ்டிக்கல் அப்படி நினைச்சுதான் கூடியிருக்கிறாங்க. ஞானமா என்னன்னு தெரிஞ்சு யாரும் கூடவே இல்லை. ஞானியை சுத்தி ஒரு ஞானத்தை தேடி வந்தவங்கிற மாதிரிலாம் இருக்காது. சிலவங்க புரியாம திருப்பி திருப்பி அவர் சொல்றதுல ஏதாவது புரிஞ்சுக்கிடுமா, புரியாம சொல்லிட்டே இருக்காரு. நாலு நாள் அஞ்சு நாள் கூடுமா தொடர்ந்து போயிட்டே இருந்தா அவர் சொல்றது ஏதாவது புரிஞ்சுக்கிடுமான்னு கூட்டம் சேர்ந்துருக்கலாம். இப்பெல்லாம் ரமணர் எல்லாம் பாத்தீங்கன்னா, ரமணரை சுத்தி கூட்டம் கூடிச்சுன்னு சொன்னா அவரு பேசாம இருந்தாரு, கோணத்தை கட்டிட்டு உட்கார்ந்தா இருந்தாரு. ஒரு ஏதோ ஒரு சாமி பேசாம இருக்காரு, மௌனசாமி அவர்கிட்ட போய் உட்கார்ந்தா நல்லா இருக்கு. இப்படித்தான் கூட்டம் சேர்ந்தது. அவளைய அவர் என்ன சொல்றாருங்கிற மாதிரி எல்லாம் யாருக்குமே தெரியாது. அவர் என்ன அவர் பேச ஆரம்பிச்ச பிறகுமே கூட ஏதோ புரிஞ்சும் புரியாமல்தான் அவரை சுத்தி கூடியிரு. என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு சொல்றது புரிஞ்சு நாமளும் ஞானம் அடைஞ்சிரோமான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த ஞானியை சுத்தியுமே யாருமே ஞானம் அடைஞ்ச மாதிரி தர இன்னைக்கு கிடைக்குமோ நாளைக்கு கிடைக்குமோன்னு சொல்லி சுத்தி சுத்தி கூடிக்கிட்டு இருப்பாங்க. அவரு என்ன சொல்றாருங்கிறத பத்தி விவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா யாருக்குமே ஞானம் கிடைக்கும். இப்ப நாம இது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய அவருக்கு ஞானம் கிடைச்சிருது. ஆனா ஒருவேளை அவங்க ஞானத்துக்கு மேல ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா பழையபடி கூட அவங்களுக்கு நாம ஞானம் அடைஞ்சோமோ அடையலையோன்னு ஒரு டவுட்டே இருக்கும். இப்ப நம்ம இதெல்லாம் நம்ம வந்து கடைசி செஷன்ல அந்த கன்ஃபர்மேஷன்ங்கிறதுலாம் நாம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில பார்ப்போம். இப்ப இன்னைக்கு உள்ள செஷன்ல என்னன்னு சொல்லி சொன்னா, ஞானம்னா என்ன? நம்ம எதையோ ஒரு கற்பனை வச்சு நம்மளை உருவாக்கி இப்படி வச்சுக்கிட்டா ஞானம், இப்படி வைக்கலன்னா அஞ்ஞானத்துல இருக்கிறோம்னுட்டு இல்லாதபடி உங்களை நீங்க அப்படியே ஏற்றுக்கிடணும். உங்களுக்கு எந்த மாற்றமும் வேண்டியதில்லை. நீங்க வந்து அதான் அந்த ஏலம் விடுற கதை தான், வித் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸ், நம்முடைய குறை நிறைகளோட நம்மளை முழுக்க ஏற்றுக்கிடுறதுக்கு பேர் தான் ஞானம். அது எந்த மாற்றமும் தேவையில்லைங்கும்போது அதுல நமக்கு வேலையே இல்லை. அதுல வேலையே இல்லைன்னுட்டு முடிச்சுக்கிட்டோம்னா அது அதுவா இயங்கும், அது அதுவா செயல்படாது, அவ்வளவுதான். அதனால நம்ம வந்து ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம நம்மளை எல்லா குறைகளோடையும் நம்மளை முழுசா ஏற்றுக்கிடணும்னு சொல்லி நீங்க இந்த கணத்துல நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுதான், அதை அப்படியே ஏற்றுக்கிடுறதுக்கு பேர் தான் ஞானம். நான் என்னைய கொஞ்சம் இப்படி மாத்திக்கிட்டு நான் வந்து இப்ப நான் வந்து ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறேன், என்னை மகிழ்ச்சியா மாத்தினதுக்கு பிறகு நான் என்னை ஏற்றுக்கிடுவேன்னு சொல்லி சொல்றதுதான் பிரச்சனை. உங்களை வருத்தத்தோட ஏற்றுக்கிடுங்க, உங்களை கன்ஃபியூஷனோட ஏற்றுக்கிடுங்க. உங்களை என்ன நிலையில இருக்கிறீங்களோ, ஒரு கீழான நிலையில நீங்க இருந்தீங்களோ, அந்த கீழான நிலையோட உங்களை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்படி ஏற்றுக்கிடணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏற்றுக்கிடுறது வேற, ஏற்றுக்கிடணுங்கிற முடிவுக்கு வர்றது. இப்ப நீங்க ஏற்றுக்கிடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாப்போ ஒரு கண் ஒரு ஒரு உறுதி இது பண்ணி உங்களை நீங்க வந்து அப்படியே ஏற்றுக்கிடணுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துகிடும். அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றதை நம்ம ஞானம் சொல்லுவோம். ஒரு ஏற்றுக்கிடுறது ஏற்றுக்கிடாதது தானா நடக்கும். நீங்க ஏற்று முடிவை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏற்றுக்கிடுவீங்க, உங்களை நீங்க ஏற்றுக்கிடுவீங்க. முதல்ல நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வாங்க, உங்களை வந்து நீங்க என்ன நிலையில இருக்கீங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கிடுறதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அந்த முடிவுக்கு வந்துட்டான்னா போதும், அதை நம்ம அதுதான் ஞானம். அதுதான் ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுறது. நீங்க ஞானம்னு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம இன்னைக்கு இந்த செஷன் வந்து என்னுடைய செஷன் இன்னைக்கு இதோட முடியுது. நம்ம இது இது அடுத்தாப்புல நம்ம வந்து அகம் புறம்ங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம மற்ற இதுகள்லாம் நிறையா பேசுவாங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்மளை எப்படி நைட்டு நான் கடைசி செஷன்ல நம்மளை எப்படி வருவோம் வந்து அது கூட அகம்புறம்ங்கிறது நாளைக்கு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வேற ஏதாவது மிஸ்லேனியஸா வேற ஏதாவது பார்ப்போம். இப்போ இந்த இதை மட்டும் நம்ம ஞானம்னா என்னங்கிறத மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு பார்த்துட்டீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இதோடயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு செஷன் வந்து ஃபர்ஸ்ட் செஷனோடையே நம்ம பிகினிங் இதுதான், எண்டும் இதுதான். ஏன்னா இதுக்கு மேல பாக்குறது எல்லாமே இதை நம்ம கொஞ்சம் ஷேப் பண்ணி வடிவமைச்சு மிருகேற்ற வேலை தான். இது மைய கருத்து இதுதான். நீங்க இந்த கணத்துல நீங்க உங்களை ஏற்றுக்கிடணும்னுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கேள்வி பதிலெல்லாம் நம்ம அடுத்த இதில் வச்சுக்கிடுவோம்.